ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இட்லி அரிசியில் சூப்பரான ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி கால் கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முறுக்குக்கு தேவையான நம்ம பவுடர் ரெடி பண்ணிடலாம். உளுந்து வந்து ஒரு அரை டம்ளர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடேறினா போதும் உளுந்து. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. உளுந்து வந்து ஆறட்டும். பொரிகடலை 1 டம்ளர். 1 டம்ளர் பொரிகடலைனா 1/2 டம்ளர் உளுந்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொரிகடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ள திப்பிலாம் வர்றதுக்காண்டி தான் நம்ம சளிக்கிறோம். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. உளுந்தையும் இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உளுந்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவில் வந்து பொரிகடலை மாவு, உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சால்ட் 1/2 ஸ்பூன், பட்டர் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு தெளித்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா அகலமான பேனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து நம்ம நிறையா முறுக்கு போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடானுடனே முறுக்கு வந்து ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கரண்டியில் வந்து ஒவ்வொரு முழுக்காக பிழிஞ்சு நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைமில் 6-7 முறுக்கு போட்டுடலாம். சீக்கிரமாகவும் நம்ம எல்லா முறுக்கும் பிழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. அதுவும் புழுங்கல் அரிசியில் பண்ணுறது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். முறுக்குலாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ஆயிலோட சலசலப்புலாம் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எல்லா முறுக்கையும் எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பரான இட்லி அரிசி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.